வணக்கம் மக்களே, இது உங்கள் பாடறிவோம் படிப்பறிவோம். இந்த வார சனிக்கிழமை மாலை டீச்சிங் எபிசோட்ல ஒரு சில் என்று மனதை அப்படியே இதப்படுத்தும் ஒரு குளிர்கால ஒரு மழை சாரல் பாட்டை தான் பார்க்க போறோம். கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து வந்த தென்மேற்கு பருவக்காற்று தேனிப்பக்கம் வீசும்போது சாரல் அப்படிங்கிற ஒரு துள்ளலான பாடல் தான் பார்க்க போறோம். படத்தை பத்தி பேசிட்டு அப்புறம் பாடலை பத்தி வரலாம். கருத்தம்மா 1994 ரிலீஸ் ஆன படம். அது ஒரு சமூக பார்வை, ஒரு சமூக சிந்தனையோடு எடுக்கப்பட்ட திரைப்படம். தென் மாவட்டங்களில் நடைபெறும் அந்த பெண் சிசு கொலை, பெண் குழந்தைகள் பிறந்தா கள்ளிப்பால ஊத்தி கொண்டுடுவாங்க, அதை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு திரைப்படம். அதாவது இந்த திரைப்படம் வந்து சமூக சிந்தனையோட பாரதி ராஜா அவர்கள் வந்து ரொம்ப அக்கறையோட எடுத்திருந்தார். அதற்கான பாராட்டுகள் நிச்சயமாகவே கிடைத்தது. ரத்னகுமார் தான் அந்த படத்தோட கதாசிரியர். கிழக்குச்சி மேலக்கம் அவர் தான் கதை எழுதியிருந்தாரு. திரைக்கதை டைரக்ஷன் திரு பாரதி ராஜா. பொதுவாக இந்த மாதிரி இதயத்தை கணக்கக்கூடிய ஒரு ஹெவியான சப்ஜெக்ட்னா வந்து டைரக்டர்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி எடுத்துருவாங்க. ஆனால் பாரதி ராஜா வந்து இதை அப்படி கொண்டுவே போகல. அதாவது விஷுவல் எஃபெக்ட்ஸ், கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், இந்த பெரியார் தாசனோட சின்ன சின்ன அந்த ஒரு காமெடி இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருந்தார். யாருக்குமே போர் அடிக்காம கொண்டு போனார் அப்படிங்கிறதா முக்கியம். படம் வந்து 3 தேசிய விருதுகளை பெற்றது. 1 சிறந்த திரைப்படம் அப்படிங்கிறதுக்காக பாரதி ராஜாவுக்கும், அப்புறம் சிறந்த பின்னணி பாடகி போராளி பொண்ணுத்தாய் படத்திற்காக சுவர்ணலதா அவர்களுக்கும், அப்புறம் சிறந்த பாடலாசிரியர் விருது திரு வைரமுத்து போராளி பொண்ணுத்தாய் இந்த பாடலுக்காக கொடுக்கப்பட்டது. ஏகப்பட்ட விருதுகளை வாங்கியது இந்த திரைப்படம். பெண் சிசு கொலை அப்படிங்கிறது தென் மாவட்டங்களில் வந்து அந்த காலத்தில் இந்த கள்ளிப்பால ஊற்றி கொண்டுடுவாங்க பெண் குழந்தைகள் பிறந்தால், அதை வந்து பறைசாற்று இது கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப வலுவான ஒரு கருத்தை சொன்ன இந்த திரைப்படம். ராஜஸ்ரீ மற்றும் மகேஸ்வரி நடிச்சிருந்தாங்க. ராஜஸ்ரீக்கு வந்து குரல் வந்து திரு ராதிகா அவர்கள் தான் கொடுத்துருந்தாங்க. பேராசிரியர் பெரியார் தாசன் வந்து பச்சையப்பன் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர். அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தார். சரி, ஒரு கிராமத்து படம், ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான சப்ஜெக்ட். இதில் பாடல்கள் அப்படின்னா வந்து ரஹமான் வந்து கிழக்கு சீமையிலுக்கு அப்புறம் வந்து பாரதி ராஜாவோட சேர்ந்திருக்கும் திரைப்படம் அது. கிராமத்து பாடலுக்கான பாடல் இந்த போராளி பொண்ணுத்தாய் இதெல்லாம் வந்து காடு போட்ட காடு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துருந்தாரு. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது பட்டணத்திலேருந்து வரக்கூடிய கிராமத்தில் வந்து அவங்க வந்து இருக்கிறப்போ ஒரு கனவு பாடலாக வருது. ஸோ அதனால வந்து இது ஒரு ஃபோக்காக கொடுக்காம கொஞ்சம் அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்மேற்கு பருவக்காற்று கொடுத்துருந்தார் ரஹ்மான். அதாவது பொதுவாக கிராமத்து படங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு பெப்பி சாங் ஒரு வெஸ்டர்னில் வரதுங்கிறது ரொம்ப ஒரு புதுமையான விஷயம். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது மழை சாரல் அப்படியே விடுறப்போ நமக்கே வந்து குளிரும் அந்த அளவுக்கு ஒரு அழகான பாடல். உன்னி கிருஷ்ணன், ஒரு அல்லா உன் ஆணைப்படி அந்த மாதிரி பாடலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்காக இருக்கட்டும், அவர் வந்து மெலடிக்கே ரொம்ப ஒரு என்ன வழி அடி என்ன வழி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பாடல்களும் அவரால் பாட முடியும் என்று நிரூபித்தார். அற்புதமாக பாடியிருந்தார். அவருடைய அந்த மெல்லிய குரலாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த உச்சரிப்பெல்லாம். சித்ரா அவங்களை பற்றி கேட்கவே வேண்டாம், ரொம்ப அழகாக வந்து போட்டி போட்டு பாடியிருப்பாங்க இந்த பாடல். இந்த பாடல் வந்து வைரமுத்து அதாவது சாதாரணமாகவே ரொம்ப அழகாக எழுதுவார். அதுவும் பாரதி ராஜா படம்னா இன்னும் கொஞ்சம் டபுள் ஸ்ட்ராங்காக எழுதுவார். எவ்வளோ அழகான வரிகள் அப்படிங்கிறீங்க. அதாவது வெங்காட்டு பக்கக்கள்ளி சட்டென்று மொட்டுவிட, செங்காற்று சில்லிச்செடி சில்லென்று பூ எடுக்க, இதெல்லாம் என்னன்னே புரியாது. இதை பாடுறதுக்கே வந்து கொஞ்சம் அந்த டிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லலாம் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு. அதே மாதிரி தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் முன்பாட்டில் நான் கேட்கிறேன், ரொம்ப ரசிச்சு ரசிச்சு லைச்சு லைச்சு எழுதியிருந்தார் வைரமுத்து. படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. பாரதி ராஜாவுக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு பேர் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு யாருமே முன் வரல. இப்போ பாரதி ராஜா தான் வந்து இந்த கருத்தை வந்து ரொம்ப வலியுறுத்தி சொன்னார் அப்படின்னே சொல்லணும். பாடல் வந்து அது ஃபாஸ்ட் பீட் சாங்கு. அது எப்படின்னா வந்து ஹை பிச்சில் போகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு அப்படியே லோ பிச்சில் வர மாதிரி இருக்கும். பார்த்து பார்த்து பாடணும். டிக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த கிராமத்து ஸ்லாங்கெல்லாம் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த பக்கக்கள்ளி செங்காற்று சில்லிச்செடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பாடணும். அவ்வளோதான். உன்னி கிருஷ்ணன் சித்ரா வந்து உண்மையிலேயே ஒரு இசை யாகமே நடத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வந்து தேனிப்பக்கம் வீசுனா அது சாரல், அதே தென்மேற்கு பருவக்காற்று பாடறிவோம் படிப்பறிவோம்ல வீசினா அது ஒரு இசை மழை. இது கடவுள் அமைத்த மேடை. நன்றி மக்களே.